Very good morning and welcome to Doctor on Call. ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக RGR மருத்துவமனையில டாக்டர் அனிதா நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். வணக்கம். பொதுவா வலி அப்படினு எடுத்துக்கும்போது மூட்டு வலிக்கான ஒரு பங்கு பெருசா இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் மற்ற வலிகளை தாண்டி மூட்டு வலிகளுண்டு அன்றாடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னதான் ஒரு பெயின் பாம் தடவினாலும் சரி, திரும்ப திரும்ப மூட்டு வலிகள் அடிக்கடி ரெக்கரண்டா வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எலும்பு தேய்மானம், போன் டென்சிட்டி கொஞ்சம் குறைவா இருக்குன்றத பத்தி நிறைய விளம்பரங்கள் வந்துருச்சு. விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கு, அதற்கு தொடர்ச்சியா வந்துட்டு நம்ம வந்துட்டு கால்சியம் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாகணும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயில கால்சியம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே கால்சியம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விளம்பரங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த விளம்பரங்கள் ஒரு பக்கம் இருக்கு, இப்ப இருக்க காலகட்டத்துல கொஞ்சம் வலிகளும் அதிகப்படியா இருக்கு. ஏன் இந்த வலிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு? மூட்டுகளை நம்ம எப்படி வலி வராம பராமரிச்சுக்கிறது, வந்த பிறகு அதை எப்படி நம்ம சரிப்படுத்துறது, அதை பத்தியும் சொல்லுங்க. ஓகே, இப்போ மூட்டு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள்ல வந்து நமக்கு வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த நாடிகள்ல நமக்கு வாதம் வந்து அதிகமாகும் பொழுதுதான் நமக்கு இந்த மாதிரி மூட்டுகளில் வந்து வலிகள் ஏற்படுது. இப்போது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு கீழ்வாதம் அப்படின்னு கீழ்வாய்வு அப்படின்னு வந்து நம்ம சித்த மருத்துவ முறைகளில் சொல்கிறோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இந்த கீழ்வாத நோய்கள், மூட்டுகளில் ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ், அதாவது நமக்கு எலும்புகளில் நமக்கு மூட்டுகளில் வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்படுறதுனால நமக்கு வந்து உருவாகிறது தான் நம்ம வந்து கீழ்வாதம் கீழ்வாய்வு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போது அந்த தேய்மானங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இடுப்பு எலும்புகள்லையோ இல்லை வந்து நமக்கு லோ பேக் அங்கேயே இல்லை வந்து கழுத்து பகுதிகளில் நம்முடைய முழங்கால் மூட்டுகளில் எந்த இடத்துல வந்து நமக்கு அந்த டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் வந்து நடக்குது, தேய்மானங்கள் வந்து நடக்குதோ அதை வந்து நம்ம மூட்டு வலிகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முழங்கால் மூட்டு தான் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து பாதிப்படைய ஆரம்பிக்குது. இப்போது முழங்கால் மூட்டு வந்து அந்தளவுக்கு வந்து பாதிக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் மூட்டு வலிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒபிசிட்டி தான் வந்து மெயின் காரணம்னு சொல்கிறோம். உடல் எடை வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து நம்ம இல்லாமல் ஓவர் வெயிட்டில் இருக்கோம், ஒபிசிட்டியில் வந்து இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் பாடி வெயிட்டையும் வந்து தாங்கக்கூடியது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முழங்கால் மூட்டு தான். அதாவது அதனால தான் வெயிட் பியரிங் ஜாயின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்மளுடைய ரெண்டு முழங்கால் மூட்டுகளும் நமக்கு உடல் பாடி ஃபுல்லாக நம்மளுடைய வெயிட் வந்து தாங்கும்பொழுது ரிப்பீட்டடாக வந்து நம்ம அதிகப்படியான உடல் எடை, ஒபிசிட்டியை பொறுத்து உடல் பருமன் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத தொடர்ந்து நம்ம திரும்ப நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலும்புகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த திசுக்களில் வந்து நமக்கு கிழிவுகள் வந்து ஏற்பட்டு பாதிப்புகளை வந்து நமக்கு ஏற்படுத்துது. இப்போது இந்த மூட்டுகளில் வலிகள் வந்து நமக்கு எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு ஒரு எலும்புகளும் ரெண்டு எலும்புகள் வந்து இணையக்கூடிய இடத்த தான் நம்ம வந்து மூட்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ அந்த எலும்புகள் வந்து இணையும் பொழுது ஒன்றோடு ஒன்று வந்து உராயாகாமல் வந்து இருக்கிறதுக்கு இயற்கையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எலும்புகள் முடியக்கூடிய இடங்களில் அந்த மூட்டுகள் வந்து உருவாகக்கூடிய அந்த இடங்களில் நமக்கு ஒரு ரப்பர் மாதிரியான ஒரு மெட்டீரியல், அதாவது ஜவ்வு போன்று நமக்கு ஒரு கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி வந்து அந்த எலும்புகள் முடியக்கூடிய இடத்துல நமக்கு வந்து அந்த கவர் பண்ணியிருக்கும். அப்போ தான் ஒரு எலும்புகளும் இன்னொரு எலும்புகளும் வந்து உராயாமல் இருக்கும். அந்த எலும்புகள் வந்து இணையக்கூடிய இடத்துல நமக்கு சைனோவில் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய திரவமும் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போது நமக்கு தேய்மானங்கள் அப்படிங்கும்பொழுது ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜவ்வு போன்ற பகுதிகள் வந்து நமக்கு வந்து உராய ஆரம்பிக்கும், தேய்மானமாக ஆரம்பிக்கும். அதில் வந்து நமக்கு கிழிவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த எலும்புகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடு, சைனோவில் ஃப்ளூயிடு, அந்த நீர் திரவம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து உராயும் பொழுது வற்ற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து ஆகும்பொழுது நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள், வீக்கங்கள், இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படுது. இப்போது நம்ம சொன்ன மாதிரி நமக்கு உடல் எடை அதிகமாக இருக்கும்போது நம்ம ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து மூட்டுகளுக்கு போடும்பொழுது அந்த அந்த கார்ட்லேஜ் போன்ற அந்த ஜவ்வு போன்ற பகுதி வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒன்றோட ஒன்று வந்து தேய ஆரம்பித்து நமக்கு கிழிவுகளை வந்து ஏற்படுத்தி நமக்கு மூட்டுகளில் வலிகள், வீக்கங்கள், ஸ்டிஃப்னஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஏற்படுத்துது. இப்போ சித்த மருத்துவ முறைகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மூட்டு வலிகள் அப்படிங்கும்போது நமக்கு உடலில் பேசிக்காக வந்து நமக்கு வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து அதிகமாகிறத தொடர்ந்து நமக்கு வந்து ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த மாதிரி வந்து நமக்கு அந்த மாதிரி ஏற்படும்னா நமக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்கு அப்படினா நமக்கு வயிற்று பகுதிகள்ல குடல் பகுதிகள்ல அந்த கழிவுகள் வந்து உள்ள தேங்கியே இருக்குிறதுனால நமக்கு அங்க வந்து ஒரு விதமான கெட்ட வாயுக்கள் வந்து நமக்கு வந்து உருவாகி அது என்ன ஆகும் அப்படினா நமக்கு வயிற்று பகுதிகள்ல வந்து சேர்ந்து வயிறு உபூசம் செரிமான தொந்தரவுகள் இதெல்லாத்தையுமே வந்து ஏற்படுத்தும் இது நாட்பட்டு கொஞ்சம் தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு அந்த நம்ம ப்ராப்பரா வந்து கவனிக்காம அப்படியே வந்து நம்ம இருந்தோம் அப்படினா அத தொடர்ந்து அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த கெட்ட வாயுக்கள் வந்து என்ன ஆகும் அப்படினா நம்மளுடைய எலும்புகள் மூட்டுகளுடைய அந்த இடைவேளையில வந்து நமக்கு ஒரு விதமான அழுத்தத்தை வந்து கொடுக்கும் அப்பதான் என்ன ஆகும் அப்படினா அந்த கார்ட்டிலேஜ்ல வந்து அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு தேய்மானங்கள் ஆரம்பிக்கிறது அங்க இருக்க கூடிய சைனோவில் ஃப்ளூயிட் வந்து நமக்கு வந்து வற்ற ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி நமக்கு சித்த மருத்துவ முறைகள்ல நம்ம வாத பித்த கபம் அப்படினு சொல்லக்கூடிய அந்த மூன்று முக்குற்றங்கள்ல நமக்கு வாதம் வந்து அதிகமாகும் பொழுது நமக்கு அதை தொடர்ந்து இந்த மூட்டுகள்ல வந்து வலிகள் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படினு வந்து சொல்றோம். இப்ப நிறைய காரணங்களால நமக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்படும். இப்ப சொன்ன மாதிரி உடல் எடை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படினா அதை தொடர்ந்து நமக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது. இப்போ ஒரு வயதாகும் பொழுது வயது முதிர்வு காரணமாக நமக்கு கால்சியம் சத்து வந்து குறையப்படுறது எலும்புகளுக்கு தேவையான விட்டமின் டி வந்து குறைய ஆரம்பிக்கிறது அங்க போக கூடிய blood circulation வந்து நமக்கு வந்து சரியா போகாம இருக்குது ப்ராப்பரான உடல் உழைப்பு வந்து நம்ம அதிகமான உடல் உழைப்பு இப்ப வந்து இருக்கும்போது நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்படும் இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படினா ஒரு 70 வயதுக்கு மேல தான் நமக்கு மூட்டுகள்ல வந்து வலிகள் அப்படிங்கற அந்த கண்டிஷன்ஸ் வந்துருச்சு அந்த மாதிரி வயதாகும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய தேய்மானங்கள்னாலே நமக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா இப்ப ஏதாவது previous-ஆ நமக்கு ஏதாவது injury ஆயிருக்கு நமக்கு ஏதாவது அடிபடுதல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படினா அதை தொடர்ந்து நமக்கு வந்து மூட்டுகள்ல வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இன்றைய காலகட்டத்துல நம்மளுடைய வேலையின் நிமித்தம் இப்ப அந்த மூட்டுகளுக்கான நார்மலா இருக்கக்கூடிய வொர்க் அவுட் இல்லாம அதிகமா ஓவர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதிகமான அந்த மூட்டுகளை வந்து அசைக்க கூடிய இது வந்து நம்ம அதிகமா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படினாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டு அங்க போக கூடிய blood circulation வந்து நமக்கு வந்து சரியா போகாம வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் பொதுவா மூட்டு வலிகள் அப்படினாவே நமக்கு பெண்கள் தான் வந்து அதிகமா வந்து பாதிப்படைறாங்க ஏன் அப்படினா நமக்கு ஹார்மோனல் चेंजेसஐ தொடர்ந்து நமக்கு மூட்டுகள்ல வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு உடல்ல வந்து நமக்கு அந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவுகள் வந்து குறையுது அப்படினா நம்ம உடல்ல நடக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து அந்த process வந்து நமக்கு கால்சியம் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பரா வந்து நடக்காம எலும்புகளுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து வந்து ப்ராப்பரா வந்து கிடைக்காம இருக்கும் அத தொடர்ந்து நமக்கு பெண்களுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா இப்ப 40 வயது 45 வயதுல நமக்கு மாதவிடாய் நின்ற பிறகு பாத்தீங்க அப்படினா அவங்களுக்கு அந்த மூட்டுகள்ல இருக்க கூடிய வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது அந்த மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மாதவிடாய் நின்ற பிறகு தான் எனக்கு வலிகள் வந்து ஏற்பட்டுச்சு உடல் எடையும் வந்து எனக்கு வந்து அதிகமாச்சு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு பாடி weight வந்து அதிகமாகி அந்த டெஃபிஷியன்சி கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து தொடர்ந்து எனக்கு என்ன ஆகும் அப்படினா பொதுவாக பெண்களுக்கு ஒரு 45 வயதுக்கு மேல ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள் வந்து நமக்கு பெரும்பாலும் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நமக்கு காரணத்தை தொடர்ந்து நமக்கு மூட்டுகள்ல வந்து வலிகள் ஏற்படுது. ஆனா இப்ப இருக்க கூடிய பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம கேட்டோம் அப்படினா ஃபர்ஸ்ட் இப்போ ஆரம்ப நிலையில நமக்கு வந்து வலிகள் இருக்கு வீக்கங்கள் வந்து ஏற்படுது அப்படினா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதை வந்து கவனிச்சு அதற்கேற்ற மாதிரி இப்ப நம்ம சொன்ன மாதிரி உடல் எடை அதிகமா இருக்குமா இல்ல நமக்கு gastritis problem இருக்கா மலச்சிக்கலை வந்து தொடர்ந்து நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கா இல்ல வந்து அதிகமா ஓவர் யூஸ் வந்து அந்த மூட்டுகளை வந்து நம்ம அதிகமா வந்து நமக்கு வொர்க் அவுட் வந்து கொடுக்கறமா இல்ல ஏதாவது அடிபடுதல் வந்து ஏற்பட்டிருக்கா இன்ஜுரி ஆயிருக்கா எதனால நமக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதை வந்து நமக்கு கவனிக்காம இப்போதைக்கு அந்த அப்பப்போ மட்டும் இன்ஸ்டன்ட்டா வந்து பாத்தீங்க அப்படினா உடனடி தீர்வு மாதிரி நமக்கு வலிகள் வந்து குறைக்கிறதுக்கோ இல்ல வந்து வீக்கங்கள் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க உள்ள அப்பப்போ மட்டும் அந்த அறிகுறிகள் மட்டும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஆனா உள்ள நடக்கக்கூடிய எலும்புகள்ல நடக்கக்கூடிய அந்த இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஜவ்வுகள்ல நடக்கக்கூடிய தேய்மானங்கள் வந்து அப்படியே தான் வந்து நமக்கு நடந்துட்டே இருக்கும் ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா 10 வருடங்களா எனக்கு வந்து மூட்டு வலிகள் இருக்கு 7 வருடங்களா எனக்கு வந்து மூட்டு வலிகள் இருக்கு அப்படினு சொல்வாங்க ஆனா வந்து நான் வந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனாலும் எனக்கு வலிகள் வந்து குறையவே இல்ல நான் 10 மருத்துவமனைக்கு மேல வந்து நான் பார்த்துட்டேன் அப்படிங்கற மாதிரிலாம் வந்து சொல்வாங்க அந்த பேஷண்ட்ஸோட நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி பாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மூட்டுகளோடைய அந்த வலியோட தொடர்ந்து என்ன ஆகும் அப்படினா உங்களுக்கு உள்ள நடக்கக்கூடிய அந்த தேய்மானத்தை தொடர்ந்து அந்த எலும்புகளோட ஷேப்பே வந்து உங்களுக்கு வந்து மாறி காலே வந்து வளைந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ரெண்டு மூட்டுகள்ல இருந்து கீழ கணுக்கால் பகுதியில இருக்க கூடிய அந்த எலும்புகள் வந்து என்ன ஆகும் அப்படினா வலியோட அவங்க வந்து சாச்சி சாச்சி வந்து நடக்கிறது பேர் பண்ணி ஒரு கால்ல வந்து வலிகள் இருக்கு அப்படினா இன்னொரு கால்கள்ல வந்து அதிகமான அழுத்தம் கொடுத்து வந்து நடக்கிறது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து அப்பப்போ வலிக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து எடுத்துட்டு அத வந்து பேர் பண்ணி அவங்க வந்து நடந்துட்டே இருக்குிறதுனால என்ன ஆகும் அப்படினா எலும்புகளோட அந்த ஷேப்பே வந்து நமக்கு வடிவமே வந்து மாறி எலும்புகளே வந்து வளைஞ்சு நமக்கு வந்து காணப்படும் அந்த மாதிரி இருக்க கூடிய Patients வந்து என்ன சொல்வாங்க அப்படினா இப்போ வந்து சுத்தமா கால் மடக்கி நீட்ட வைக்க முடியல நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படினா வலிகள் இருக்கு அப்படினா காலை வந்து மடக்கி ஸ்டெப்ஸ் எடுத்து வந்து வைக்காம அப்படியே வந்து தேய்ச்சி தேய்ச்சி வந்து நடக்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு குச்சி மாதிரி வந்து அவங்களுக்கு சுத்தமா அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படினா ஒரு எலும்புகளோட இன்னொரு எலும்புகள் வந்து போய் ஒண்ணா அப்படியே சேர்ந்து நடுவுல எந்த விதமான ஜவ்வு எதுவுமே இல்லாம தேஞ்சி அப்படியே ஒரு குச்சி மாதிரி வந்து இருக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்க கூடிய பேஷண்ட்ஸ் தான் வந்து நிறைய மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன் இப்போ எப்படியாவது நான் வந்து நடக்கணும் ஒரு 10 நிமிஷமாவது நான் எந்திரச்சி நிக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்வாங்க கண்டிப்பா நமக்கு சித்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ஆரம்ப நிலையில நமக்கு மூட்டு வலிகள் ஏற்படுது அப்படினா கண்டிப்பா வந்து நம்ம அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதை பார்த்துட்டு அதற்கான உள்ளுக்கும் முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாகவும் நம்ம மரும சிகிச்சைகள் இந்த மாதிரி வந்து மேற்கொள்ளும் பொழுது முழுமையா வந்து எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாம நம்ம மூட்டு வலிகளை வந்து சரி பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி வந்து நாட்பட்டு வெறும் அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ண பேஷண்ட்ஸ் கூட நம்மளோட மருத்துவமனைகளை அறுவை சிகிச்சை தான் மேற்கொள்ளணும் சுத்தமா அந்த ஜவ்வு போன்ற பகுதியே உங்களுக்கு வந்து இல்ல ஒரு எலும்புகளோட இன்னொரு எலும்புகள் வந்து இணைஞ்சிருக்கு அந்த ஷேப்பே வந்து மாறி இருக்கு அப்படி இருக்க கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்க கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அவங்களோட அன்றாட வேலைகள் வந்து செய்யற மாதிரி அவங்களுடைய கால்களை வந்து மடக்கி நீட்ற மாதிரி நமக்கு வந்து நடக்கிற மாதிரியான ஒரு சில வறுமை சிகிச்சைகளும் நம்ம வந்து கொடுக்கும் பொழுது எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாம முழங்கால் மூட்டு வலிகளை நம்ம வந்து நார்மலா வந்து வர வச்சுக்க முடியும் ஆரோக்கியமாகவும் அந்த மூட்டுகளை வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி நமக்கு மூட்டுகள்ல முழங்கால் மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படினு சொல்லக்கூடிய அந்த கீல்வாத நோய்களுக்கு அந்த ஜவ்வு திசுக்கள் வந்து வளரக்கூடு மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகளும் அந்த ஃப்ளூயிட் சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து நமக்கு வந்து திரவம் வந்து நல்லா சுரந்து வரக்கூடிய மாதிரியான மூலிகை மருந்துகளும் வந்து கொடுத்து அந்த மூட்டுகளை வந்து நல்லா மடக்கி நீட்ற மாதிரியான நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த மூட்டுகளை வந்து அசைவுகள் வந்து கொடுக்கிற மாதிரியான வறுமை சிகிச்சைகளும் வந்து கொடுக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு எந்த அளவுக்கு அந்த தேய்மானங்கள் வந்து இருக்கோ அதற்கேற்ற மாதிரி ஒரு 3 மாத காலங்கள் இருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே கண்டிப்பா எந்தவிதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாம நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. குட் மார்னிங் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருப்பதில இருந்து பண்றேன். ஓகே இது யாருக்கான கேள்வி? உங்க வயசு? Okay sir. Doctor Nepal da irukanga ungalde kelviye kekkalam. Okay. Vanakkam solunga sir. Vairu endoscope potama vairu po endoscope potu onnu illaanga. Sering pa. Rendu vairu echila edine idu valiya irudhu neenju pora edide. Seri. Odarama vairu echila idu kaatile hinjonu echila valiya vairu rendu side ambe ore valiya irudu saabram illa saabina மாயா தேவதி ரிகுவாரி ரைரே சரிங்கயா மோஷன் ஃப்ரீயா போறீங்களா ஆ மோஷன் ஃப்ரீயா போறீங்க சரி ஓகே சாப்பிறதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி எரிச்சல் வலி இருக்குங்களா இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்குங்களா சாப்பிட்டதுக்கு பிறகு தான் வலி எரிச்சல் தெரியுது சரி ஓகேங்கயா வயிறு உப்புசம் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா ஆ வயிறு சாப்பிட்டோம்னா வயிறு உப்புசம் மாதிரி ஆயிடுது இது வந்து ரொம்ப நாளா இதனால கேன்சர் ஏதாவது ஆயிடுமோ பயத்துல இருக்கறமா எப்படி நான் ஒன்னு சொல்றேன் சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இப்போ வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் நார்மலா இருக்கு அப்படினு வந்து சொல்லிருந்தீங்க எண்டோஸ்கோபி பண்ணி பாக்கும்போது எந்த விதமான புண்களும் இல்ல அப்படினு சொல்லிருக்கீங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வயிறு உப்புசம் வந்து ஏற்படுது நீங்க எடுக்க கூடிய உணவு வந்து சரியா செரிமானம் ஆகல அப்படினாதான் நமக்கு என்ன ஆகும் அப்படினா நமக்கு அந்த புளிச்சேப்ப மாதிரி வந்து ஏற்படுறது வயிறு வலி வந்து நமக்கு வந்து ஏற்படுறது இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் இப்பதான் வந்து gastritis problem அதாவது வாயு தொந்தரவுகள் வந்து இருக்கு. இப்போ நீங்க வந்து நேரத்திற்கு ஃபர்ஸ்ட் வந்து உணவு எடுத்துக்கணும். இப்போ நேரம் தவறி வந்து உணவு எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ ஏன் வந்து நேரத்திற்கு உணவு எடுத்துக்கணும் அப்படினா இப்ப பசித்தன்மை வந்து நமக்கு ஏற்படுது அப்படினா நமக்கு ஆசிட் செக்ரீஷன் வந்து நமக்கு ஒரு அமிலம் வந்து நமக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும் HCl அமிலம். அப்போ அந்த டைம்ல வந்து உணவு எடுத்துக்காம அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மணி நேரம் கழிச்சோ இல்ல ஒருவேளை வந்து உணவு எடுத்துக்காம அடுத்த வேளை வந்து உணவு எடுத்துக்கும் பொழுது அதுக்குள்ள என்ன ஆகும் அப்படினா அந்த ஆசிட் வந்து நமக்கு வயிற்று பகுதியில் இருக்க கூடிய ரொம்ப மெல்லிசான ஜவ்வு போன்ற பகுதி மியூக்கஸ் லேயர் தான் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதுல போய்ட்டு நமக்கு இரிட்டேஷன் வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். நமக்கு பசி எடுக்கும் போது நம்ம உணவு எடுத்துக்கல அப்படினா நமக்கு வயிற்று பகுதியில ஒரு விதமான வாயுக்கள் வந்து நமக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். அதுக்கு அப்புறம் நீங்க ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா நமக்கு என்ன ஆகும் அப்படினா சரியான இப்போ வந்து நம்ம எடுத்துக்க கூடிய உணவுகள் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படினா குறைவான அளவுகள் வந்து எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து வயிறு வந்து ஃபில் ஆன மாதிரி வந்து நமக்கு ஏற்படாம இருக்கும். அந்த காற்றோட அந்த கேஸோட நம்மளுடைய எடுத்த உணவுகள் வந்து நமக்கு சரியா வந்து செரிமானம் ஆகாம நமக்கு மோஷன் வந்து நம்ம போனா கூட ப்ராப்பரா வந்து நமக்கு உடல்ல இருக்க கூடிய கழிவுகள் வந்து வெளியேறாம உங்களுக்கு வந்து தொந்தரவுகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். திரும்ப திரும்ப அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி அது வந்து நமக்கு மேல் எழும்பும் போது என்ன ஆகும் அப்படினா நமக்கு தொண்டை பகுதிகள்ல உணவு குழல்கள்ல இங்கெல்லாம் வந்து ஒரு விதமான எரிச்சல் வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நேரத்திற்கு ஃபர்ஸ்ட் வந்து உணவு எடுத்துக்கணும். பசி எடுத்தோனே வந்து உணவு எடுத்துக்கோங்க. நீங்க எடுக்க கூடிய உணவுகள் வந்து பாத்தீங்க அப்படினா கொஞ்ச நாளைக்கு ஒரு 1 or 2 monthsக்கு ரொம்ப காரமும் புளிப்பும் வந்து தவிர்த்துட்டு ஆவியில வேக வச்ச உணவுகள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா நல்ல மென்னு சவச்சி எடுத்துக்கும் போது நமக்கு ப்ராப்பரா வந்து டைஜஷன் வந்து ஆக ஆரம்பிக்கும். வாரம் ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்படினா எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி நைட் வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல திரிபலா சூரணம் அப்படினு கிடைக்கும். அதாவது கடுக்காய் நெல்லிக்காய் தாஞ்சிக்காய் இது மூணும் வந்து எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணி அதை வந்து டெய்லி ஒரு 5 கிராம் வந்து ஹாட் வாட்டர்ல வந்து ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நைட் வந்து எடுத்துட்டே வாங்க. உங்களுக்கு உணவு குழல்கள்ல வயிற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய புண்கள் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்களும் வந்து ஆற ஆரம்பிக்கும். உங்களுக்கு மோஷனும் வந்து நம்ம உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து ப்ராப்பரா முழுமையா வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். திரும்ப திரும்ப வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாம இருக்கும். வலிகளும் நமக்கு வந்து ஏற்படாம இருக்கும். சரி இது நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட RGR மருத்துவமனையிலயும் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி நமக்கு வயிற்று பகுதிகளில் ஏற்படக்கூடிய gastritis problem அதை தொடர்ந்து வரக்கூடிய நெஞ்செரிச்சல் அதுக்கு அடுத்து நமக்கு மோஷன் வந்து ப்ராப்பரா வந்து போற மாதிரி இந்த மாதிரி நமக்கு ஆரம்ப நிலையிலேயே இந்த மாதிரி நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவுகள் gastritis problemலாம் வந்து ஒரு சில எளிமையான மூலிகை மருந்துகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுதே நமக்கு வந்து ஈஸியா ஒரு 1 வீக்லயே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிரும். அதுக்கு அடுத்து நம்மளோட உணவு பழக்க வழக்க முறைகள் மட்டும் ப்ராப்பரா நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படினாவே இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு தொடர்ந்து இருக்காது. இது வந்து நமக்கு கேன்சர் தொந்தரவுகளாக இருக்குமோ அப்படிலாம் நீங்க பயப்பட தேவையில்லை. இப்போ நார்மலான gastritis problem தான், நீங்க worry பண்ண வேண்டாம். நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நேர்ல கூட உங்க மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கோங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேம், நான் வந்து ரம்மா பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கும்பகோணம். ஓகே, இது யாருக்கான கேள்வி ரம்மா? அப்பாக்கான கேள்வி. எங்க அப்பாக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே ஃபைன், அவரோட வயசு என்னம்மா? 45. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் நேப்பில் தான் இருக்காங்க. ம் சரி. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. அப்பாக்கு மூட்டு வலி அதிகமா இருக்கு. சரிங்கம்மா. அதாவது எந்திரிக்கும் போதும் உட்காரும் போதும் சவுண்ட் வருது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கப்பா. அது வந்து ஒரு 3 வருஷமாவே இருக்கு. சரிங்கம்மா. பாடி வெயிட் அதிகமா இருப்பாங்களா? இப்ப நார்மலான வெயிட், நார்மல் வெயிட்ல தான் இருக்காங்க. சரிங்கப்பா. மோஷன்லாம் ஃப்ரீயா போறாங்களா? மோஷன் கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு. சரி ஓகேம்மா. இப்போ நமக்கு மூட்டுகள்ல வந்து வலிகள் இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க உட்காந்து எந்திரிச்சா வந்து சவுண்டு கேட்குது. அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா அந்த மூட்டுகள் வந்து நமக்கு உராயும் பொழுது நமக்கு ஸ்டிஃப்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அது கிரிப்டேஷன் சவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு சில பேர் வந்து கழுக்குன்னு வந்து நமக்கு மூட்டுகளில் வந்து சவுண்டு கேட்குது. கொஞ்சம் தூரம் நடந்தாலோ இல்லை வந்து ஸ்டெப்ஸ் ஏறினாலோ படிக்கட்டி ஒரு 5 ஸ்டெப் அந்த மாதிரி வந்து நான் ஏறிட்டேன் அப்படின்னாவே எனக்கு மூட்டுகளில் வந்து சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல வந்து அந்த மூட்டுகளை வந்து அசைக்காம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா திரும்ப உடனே சடனாக எந்திரிச்சு நடக்கும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மூட்டுகளில் வந்து நமக்கு வந்து அந்த கிரிப்டேஷன் சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும். இது தேய்மானத்தை தொடர்ந்து நமக்கு வலிகள் வீக்கத்தோடு தொடர்ந்து அந்த sound on the Urayadana, நமக்கு அந்த sound on the cake aramikrada. But first one, the motion on the Freya Poramari on the Pathkonga. Ada Kadatan, the Mutakal one, the Unoda, one on the Uraya the Mari, Veli Preohomaha or Salavarmasi Checkal one, the Mare Konda Abdinavi, the Tondrohal one, the Korea Aramachro, Oripanavanda. But wheatler and they pathing Abdina, Ulka, Normala, Puliam Maratoda, the Puliam Ilai one the editor. That's why we boil it. That's boil it. That's why we boil it. That's boil it. That's why we boil it. That's why we boil it. That's night night apply it. Apply it. Morning we hot water wash it. That's daily morning and night rendu velaiyume oru 3 gram vandu hot water la vandu eduthite vara solunga motion vandu free ah pora mari namakku vaadhatha adhigapaduthakoodiya unavu muraigal vandu adhigama vandu eduthukiradhu vandu gastritis adhigapaduthakoodiya paruppu vagaigal kizhangu vagaigal idellame vandu konja thavirthra solunga ipo indha mari namu thavirthittu unavu muraigal vandu follow pannom oru sila ipo sonna madri vandu puli ilai kashayam vechu andha idu vechu namu apply pannom appadinaave namakku vandu first andha valigal weekangal idellame vandu koraya arambikum idu kuda nammaloda RGR marutham பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி நமக்கு மூட்டுகள் ஆரம்ப நிலையில ஏற்பட கூடிய இப்ப 2 வருடங்களா 3 வருடங்களா தான் அந்த வலிகள் வந்து இருக்கு சவுண்ட் வந்து ஏற்படுது அப்படினா ஈஸியா வந்து நம்ம கொடுக்க கூடிய மூலிகை மருந்துகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து வெளிப்பிரயோகமாக வர்ம சிகிச்சைகளோ நம்ம கடிவஸ்தி ஜானுவஸ்தி இந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஈஸியா அந்த தேய்மானங்களை வந்து குறச்சிக்கலாம் இதை விட 10 வருடங்கள் 15 வருடங்கள் அந்த மாதிரி நமக்கு மூட்டுகள்ல சுத்தமா அந்த ஜவ்வே வந்து இல்லாம தேஞ்சு ஒரு எலும்புகளோட இன்னொரு எலும்புகள் வந்து இணைஞ்சு அறுவை சிகிச்சை தான் மேற்கொள்ளணும் அப்படிங்கற patients kala nama kodukkoodiya mooligai marandhugal vandu eduthu mulumaiya vandu sari pannirkom neenga bayapada vendama na sonna marutho kuripugala follow pannunga next caller inepla irukanga unga kitta pesalam hello hello vanakkam solunga ma unga per enna vanakkam madam enoda per Menaka enga irundhu call pandringa ma idu Tiruchil irundhu pesra madam okay fine idu yarukana kelvi enakku madam kekkum unga vayasu enna ma 27 doctor inepla dhamma irukanga ungala sandegatha kekalam வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கமா மேடம் எனக்கு இந்த முடக்குவாத பிரச்சனை ஒரு 6 மாசமா இருக்கு சரிங்கமா உடம்புல உள்ள எல்லா மூட்டுமே பெயின் கொடுக்குது மேடம் ரொம்ப மூட்டுக்கு மூட்டு வலியே இருக்கு வீக்கமே இருக்கு அப்பப்போ வீங்கிடுது சரிங்கப்பா அதுக்காக நான் மேடம் கேக்கணும் டிவில நான் பேசிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் சரிங்கமா blood test பண்ணி பாத்தீங்களா ம் சரிங்கமா blood test பண்ணி பாத்தீங்களா முடக்குவாதம் RA factor check பண்ணி பாத்தீங்களா பாத்தேன் மேடம் சரிங்கமா இப்போ வந்து நமக்கு மோஷன்லாம் ஃப்ரீயா போகுதுங்களா உங்களுக்கு ஆமா மேடம் அதுல இந்த பிரச்சனை இல்ல மோஷன்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு சரி ஓகேப்பா அப்போ முடக்குவாதம் தொந்தரவுகள் அப்படி எடுத்துக்கும் போது இப்போ 6 மாத காலங்கள் தான் வந்து இருக்கு அப்படினு சொல்லிருக்கீங்க ஏஜ் வந்து 27 தான் ஃபர்ஸ்ட் ஆரம்ப நிலையிலே வந்து நம்ம வந்து பாத்துக்கணும் இது வந்து நம்ம ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படினு வந்து சொல்லுவோம் இப்ப நீங்க சொன்னீங்க எல்லா மூட்டுகளிலுமே எனக்கு வந்து வலிகள் இருக்கு வீக்கங்கள் வந்து அப்பப்போ வந்து ஏற்படுது அப்படினா நமக்கு அந்த உடல்ல வந்து முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு மூட்டுகள்ல வந்து அந்த வாதம் போய் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து உருவாகிறது இப்ப blood test பண்ணி பாக்கும்போது எந்த அளவுகள்ல ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து bloodல வந்து நமக்கு வந்து RA ஃபேக்டரா இருக்கட்டும் இல்ல வந்து ஆன்டி CCP இந்த மாதிரி நமக்கு முடக்குவாதத்துல இருக்க கூடிய அந்த அளவுகள் வந்து எந்த அளவுகள்ல இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம வந்து நார்மல் கொண்டு வர முடியும் அந்த நெகட்டிவ் பாசிட்டிவா நமக்கு RA ஃபேக்டரா இருக்கட்டும் இல்ல ஆன்டி CCP இருக்கட்டும் இந்த மாதிரி நமக்கு பாசிட்டிவா நம்ம வந்து நெகட்டிவ் பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே கண்டிப்பா வந்து முடக்குவாதத்தை நம்ம நார்மல் பண்ணிக்கலாம் ஆனா வந்து நமக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் இது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதனால தொடர்ந்து வந்து வலி மாத்திரைகள் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ் இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு இருக்கணும் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா கண்டிப்பா நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம அந்த வாதத்தை வந்து நம்ம நார்மல் பண்ணிட்டோம் அப்படினாவே கண்டிப்பா அந்த முடக்குவாதத்தை நம்ம நெகட்டிவ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும் இப்போ உங்களுக்கு வந்து இப்ப வலிகள் வந்து இருக்கு வீக்கங்கள் இருக்கு அதற்கான மருத்துவ முறைகள் மட்டும் எடுத்தீங்க அப்படினா அது நாட்பட்டு போக போக என்ன ஆகும் அப்படினா நமக்கு அந்த மூட்டுகள் வந்து வளைந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கு அப்புறம் உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை கூட வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அதனால கண்டிப்பா இப்ப முடக்குவாதம் தொந்தரவுகள் இருக்கு அப்படினா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிரும். இப்ப வீட்ல இருந்தே பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு முடக்கச்சான் கீரை வந்து நீங்க வாரத்திற்கு ஒரு முறையோ இல்ல இரண்டு முறையோ வந்து நீங்க உணவுல வந்து அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படினாவே உங்களுக்கு வந்து அந்த வலிகள் வீக்கங்கள் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படினா அந்த மூட்டுகளை வந்து அசைக்க கூட வந்து முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மடக்கி இப்ப கை விரல்களை வந்து மடக்கி நீட்ட முடியாது. சின்ன சின்ன ஒரு சின்ன திங்ஸ் வந்து நம்ம கையில வந்து எடுக்கணும் இல்ல ஒரு டம்ளர் வந்து கையில எடுக்கணும் அப்படினா கூட வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி நமக்கு இருக்கும்போது நமக்கு bloodல வந்து அதிகமான அளவுகள்ல அந்த RA ஃபேக்டர்லாம் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வலி மாத்திரைகள் வந்து நீங்க எடுத்தீங்க அப்படினா அடுத்து நமக்கு அந்த வலிகள் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்பப்போ மட்டும் அந்த மாத்திரைகள் வந்து போடும்போது ஒரு 5 hours ஓ 6 hours தான் நமக்கு வந்து வலிகள் குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் நமக்கு bloodல அந்த RA ஃபேக்டர் லெவல் வந்து நமக்கு இன்கிரீஸ் ஆகும்போது வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். நம்ம சித்த மருத்துவ முறைகள் எடுத்துக்கும்போது கண்டிப்பா முடக்குவாதத்தை நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். இப்ப வீட்ல இருந்தே பாத்தீங்க அப்படினா இப்ப சொன்ன மாதிரி முடக்கச்சான் கீரை வந்து அதிகமா வந்து சேர்த்துக்கலாம். அது கூட வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல பவளமல்லி இலை அப்படினு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ட்ரையாவே வந்து அந்த பவளமல்லி இலை மட்டும் வந்து வாங்கிட்டு ஒன்னு ரெண்டா வந்து இடிச்சு வெச்சுக்கோங்க. அத வந்து கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கணும். இப்போ ஒரு 200 ml வந்து தண்ணி வந்து எடுத்துட்டு அதுல வந்து அந்த பவளமல்லி இலை வந்து ட்ரையா அந்த பொடி பண்ணது வந்து ஒரு 5 கிராம் வந்து போட்டு நல்லா வந்து அத boil பண்ணி ஒரு 50 ml நல்லா சுண்ட காய்ச்சிட்டு அத வந்து நீங்க வடிகட்டிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே வந்து பாத்தீங்க அப்படினா அந்த பவளமல்லி இலை கஷாயம் வந்து எடுத்துட்டே வந்தீங்க அப்படினாலும் உங்களுக்கு அந்த முடக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட RGR மருத்துவமனை பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நியர் பையா ட்ரிச்சிலியே இருக்கு. நீங்க நேர்ல கூட போய் பார்க்கலாம். ஆல்ரெடி இப்ப நீங்க எடுத்த அந்த blood test இதெல்லாம் எடுத்துட்டு போய் பாத்தீங்க அப்படினா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு வந்து உடல்ல வாதம் வந்து அதிகமா இருக்கு அத வந்து நார்மல் பண்ணி அந்த முடக்குவாதம் எதனால வந்து ஏற்பட்டிருக்கோ அந்த காரணத்திற்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படினா கண்டிப்பா வந்து முடக்குவாதத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நம்ம வந்து நார்மல் பண்ணிக்க முடியும். நம்ம blood testலயே ரிவர்ஸ் பண்ணி நம்ம நெகட்டிவ் கொண்டு வர முடியுமா? கவலைப்பட வேண்டாம். இல்ல இப்ப 27 வயது அப்படிங்கும்போது ஆரம்ப நிலையில வந்து கவனிச்சிட்டோம் அப்படினா நமக்கு முழுமையா வந்து சரியாக ஆரம்பிச்சிரும். நீங்க worry பண்ண வேண்டாம். ஓகேமா. Thank you மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. பேசலாம் அது டாக்டர் ஆன் கால். ஓகே நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்துட்டு மூட்டு வலிகள் பற்றி பல விஷயங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். பொதுவாக மூட்டு வலிகள்னு எடுத்துக்கும் போது எல்லாருமே நினைக்கக்கூடியது நம்ம கீழே விழுந்துட்டோம் இல்லைனா வயதாகுது அப்படின்றது தாண்டி நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு ஒரு பெரும் பங்கு வகிக்குது. ரொம்ப வாய்வு சார்ந்த பொருட்கள் சாப்பிடும் போது மூட்டு வலி ஒரு சிலருக்கு ஏற்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேக்டர் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. என்ன மாதிரியான உணவு கட்டுப்பாடு நிச்சயம் தேவை? ஓகே இப்போ மூட்டு வலிகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படினா கண்டிப்பா நமக்கு முழங்கால்ல வந்து ஒரு விதமான வலிகளோ வீக்கங்களோ இல்ல ஸ்டிஃப்னஸோ நமக்கு வந்து ஏற்படுது அப்படினா கண்டிப்பா இப்ப நம்ம சொன்ன மாதிரி நம்ம சித்த மருத்துவ முறைகள்ல வாதம் வந்து அதிகமாகிறது தொடர்ந்து தான் நமக்கு மூட்டுகள்ல வலிகள் ஏற்படுது அப்படினு சொல்றோம். அப்போ வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகளை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படினாவே நமக்கு மூட்டு வலிகள் வந்து அதிகமாகாம நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாயு பொருட்கள் அதாவது பூமிக்கு அடியில விளையக்கூடிய கிழங்கு வகைகளா இருக்கட்டும் இல்ல வந்து அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமான பருப்பு சார்ந்த உணவுகளா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அதிகமா எடுக்கிறது வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படினாவே நமக்கு மூட்டுகள் ஏற்படக்கூடிய வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா நமக்கு அந்த மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய வலிகள் வந்து என்ன ஆகும் அப்படினா நமக்கு நாட்பட்டு இருந்துச்சு அப்படினா நமக்கு blood circulation வந்து சரியா போகாம இருக்கும். அப்போ நம்ம புளிப்பு சார்ந்த உணவுகள் வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படினா நமக்கு உடல்ல வந்து வாதம் அதிகமாகும். அதாவது புளித்துவர் விஞ்சின் பூரிக்கும் வாதம் அப்படின்னு வந்து சித்தர்கள் வந்து பாடல்கள் மூலமா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம உணவுல எடுத்துக்கக்கூடிய புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து நம்ம அதிகமாக வந்து உணவுல அதிகமாக ரெக்கரண்டா நம்ம உணவுல எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படினாலும் நமக்கு மூட்டு வலி தொந்தரவுகள் வந்து இருந்துச்சு அப்படினா அது வந்து இன்னும் வந்து வாதத்தை வந்து அதிகப்படுத்தி அந்த வலிகளை வந்து நமக்கு வந்து தொந்தரவுகளை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். அதனால மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது அப்படினா இப்ப எப்படி வந்து வாத பொருட்கள் வந்து நம்ம எடுக்கிறத வந்து தவிர்க்கிறோமோ அதே மாதிரி அதிகப்படியான புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து எடுக்கிறத நம்ம தவிர்த்துட்டோம் அப்படினாவே நமக்கு அந்த மூட்டுகள்ல வந்து வலிகள் ஏற்படுறது தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படினா நமக்கு குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நம்ம இப்ப ஏசி வந்து யூஸ் பண்றது அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஃப்ரிட்ஜ்ல இருந்து வந்து எடுத்து சில்லுன்னு வந்து உணவு பொருட்கள் வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கிறது அப்படி இல்ல அப்படினா நம்ம இப்ப வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து 2 டேஸ் அந்த மாதிரி வந்து நம்ம சமைத்த உணவுகளை வந்து வெச்சிட்டு அத வந்து நம்ம திரும்ப அத வந்து ஹீட் பண்ணி வந்து எடுத்துக்கும் போது நமக்கு வாதம் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அந்த குளிர்ச்சியான உணவு பொருட்கள் இப்ப இந்த மாதிரி குளிர்ச்சியான ஏசி இந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு நரம்புகளை வந்து பாதிப்படைஞ்சு நமக்கு மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய வலிகள் வந்து இன்னும் வந்து நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும் அதனால மூட்டுகள்ல வந்து நமக்கு ஆரம்ப நிலையில வலிகள் இருக்கு அப்படினா வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களும் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து நம்ம குறைச்சிட்டோம் அப்படினாலும் அது தொடர்ந்து குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படினாவே நமக்கு மூட்டு வலிகள் வந்து இன்னும் அதிகமாகாம நம்ம வந்து பாத்துக்க முடியும் நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம்மா சொல்லுங்க உங்க பேர் என்ன அது புள்ளைமா ஜெயசங்கர் ஓகேமா அவரோட வயசு என்னமா அவர் வயசு 35 ஓகே ஃபைன் உங்களோட கேள்வியை கேட்கலாமா டாக்டர் நேபிள் தான் இருக்காங்க அவரே கால் வந்து ஒரே நமச்சலா கொஞ்சிட்டு இருக்காரு சரிங்கம்மா அதுக்கு என்ன ஒரே கருப்பா ஆச்சு சரி ஓகேமா அதுக்கு என்ன பண்றது உன்னோத்தரம் கேட்கணும் அவருக்கு தொண்டையில சளி இருக்குனே இருக்குது இருமனாக்கா சளி வர மாட்டேங்குது உடம்பெல்லாம் வலிக்குதுன்றாரு சரிங்கப்பா இப்ப கால்கல்ல வந்து அரிப்பு இருக்குங்களையா அதுல வந்து நீர் ஏதாவது வடியுதுங்களா இல்ல இல்ல ஒரு சொரிஞ்சி தான் நம்சலா சரி இப்போ கால்கல்ல வந்து அரிப்புகள் இருக்கு அந்த இடம் வந்து நமக்கு கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது கருப்பு கலர்ல வந்து இருக்கு இப்போ நம்ம வந்து ஸ்கிராட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படினா இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு வந்து பரவிக்கிட்டே இருக்கு வந்து கரப்பான் அப்படினு வந்து நமக்கு சொல்வோம் ஏதாவது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நமக்கு வந்து ஒத்துக்கல அப்படினாலும் அத தொடர்ந்து நமக்கு இந்த எக்ஸிமா கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் இச்சிங் மட்டும் எப்பொழுதும் அரிப்புகள் இருக்கும் நம்ம ஸ்கிராட்ச் பண்ணி விடும்போது அந்த இடம் வந்து நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படினா அதிலே நீர் வடியிறது ரத்தம் வடியிறது இந்த மாதிரி இருக்கும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அரிப்புகள் மட்டும் வந்து இருக்க ஆரம்பிக்கும் இப்ப வீட்ல இருந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து கை வச்சு வந்து ஸ்கிராட்ச் பண்ணாம உங்களுக்கு அந்த அரிப்புகள் வந்து குறையிறதுக்கு நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல கார்போஹ அரிசி அப்படினு உங்களுக்கு கிடைக்கும் அது கூட வந்து மரமஞ்சள் நார்மலா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அருகம்புல் இது மூணு வந்து எடுத்துக்கலாம் கார்போஹ அரிசி வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கோங்க மரமஞ்சள் வந்து அதுல பாதி அளவு 25 கிராம் வந்து எடுத்துக்கலாம் அருகம்புல் வந்து ஒரு 100 கிராம் வந்து எடுத்துக்கோங்க இது மூணு வந்து எடுத்துட்டு நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ஒரு 250 ml வந்து நல்லெண்ணெய் எடுத்து இந்த கார்போஹ அரிசி மரமஞ்சள் அருகம்புல் மூணு வந்து அந்த நல்லெண்ணெயில போட்டு நல்லா வந்து அத boil பண்ணீங்க அப்படினாவே உங்களுக்கு அந்த நுரைப்பு தன்மை வந்து நமக்கு வந்து அடங்க ஆரம்பிச்சிரும் அதுக்கு அப்புறம் அந்த oil வந்து வடிகட்டிட்டு அந்த கால் பகுதிகள்ல அரிப்புகள் ஏற்படக்கூடிய இடங்கள் அந்த கலர் வந்து நமக்கு black-ஆ மாறி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அப்ளை பண்ணிட்டே வந்து வர சொல்லுங்க உள்ளுக்கு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு skinல ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு உள்ள வந்து நம்ம ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து முறையா எடுத்தோம் அப்படினாதான் நமக்கு அந்த அரிப்புகளா இருக்கட்டும் நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு முழுமையா வந்து சரியாக ஆரம்பிக்கும் அதுக்கு இப்ப சளி தொந்தரவுகள் வந்து இருக்கு ஆனா இருமல் மட்டும் வந்து ஏற்படுது ஆனா சளி வந்து வெளிப்படல அப்படினு சொன்னீங்க உடல் உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படினாலும் நமக்கு நெஞ்சு பகுதிகள நுரையீரல்ல இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து என்ன ஆகும் அப்படினா உள்ளேயே வந்து இறுகி நமக்கு வந்து தேங்க ஆரம்பிச்சிரும் அத வெளியேற்றத்துக்கு தான் நமக்கு இருமல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் நமக்கு உடல் சூடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறத தொடர்ந்து கோழைகள் வந்து வெளியேறாம இருக்கும் அதனால கண்டிப்பா வந்து வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க அதுக்கு அடுத்து செக்ல ஆட்டின கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துட்டு அதுல வந்து பூங்கற்பூரம் வந்து போட்டு லைட்டா ஹீட் பண்ணி உங்களுடைய நல்ல செஸ்ட் அதாவது நெஞ்சு பகுதி மார்பக பகுதிகளல முதுகு பகுதிகளல எல்லாம் நல்லா வந்து லைட்டா ஹீட் பண்ணி நீங்க தேய்ச்சி விட்டுட்டே வந்தீங்க அப்படினாவே உங்களுக்கு அந்த நுரையீரல் பகுதிகளல இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து கரஞ்சு நமக்கு வந்து வெளியில வர ஆரம்பிக்கும் உள்ளுக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா நார்மலா நாட்டு மருந்து கடைகள்ல திப்பிலி மட்டும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் திப்பிலி வந்து வாங்கிட்டு அத நல்லா க்ளீன் பண்ணி பொடி பண்ணி வெச்சுக்கோங்க ஒரு 3 கிராம் வந்து காலையில நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தேன்ல குழைச்சி வந்து எடுத்துக்க சொல்லுங்க உங்களுக்கு சளி நல்லா கரஞ்சு வெளியில வர ஆரம்பிச்சிரும் அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிரும் இருமலும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்குமா இத நீங்க ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய நமக்கு அரிப்புகள் தடிப்புகள் இல்ல வந்து நமக்கு தோல் மாதிரி உரியக்கூடிய தன்மை எக்ஸிமா கண்டிஷன்ஸ் கரப்பா நோய்களா இருக்கட்டும் இல்ல ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சொரியாசிஸ் ப்ராப்ளம் நமக்கு மீன்ஸ் எதில் மாதிரி வந்து உரியக்கூடிய தன்மைகள் அதுக்கு அடுத்து நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படினா அரிப்புகள் ஏற்பட்டு தடிப்புகள் மாதிரி நமக்கு வந்து ஏற்படாம இருக்கு ஆர்க்டிக் ஏரியா கண்டிஷன் கானா கடி இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நமக்கு உள்ளுக்கு வந்து முறையா நம்ம blood purify பண்றதுக்கான மருத்து முறைகளும் வெளிப்பிரயோகமாக ஒரு சில oil applications இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா வந்து முழுமையா வந்து சரி பண்ண முடியும் அதே மாதிரி நமக்கு நுரையீரல் பாதிப்புகள் நமக்கு சைனஸ் தொந்தரவுகளா இருக்கட்டும் இல்ல ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம்க்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்போது முழுமையா வந்து சரியாக ஆரம்பிச்சிருமா நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை பாத்தீங்க அப்படினா நான்கு தலைமுறைகளா அப்ப தாத்தா மகன் பேரன் அந்த மாதிரி வழிவழியா 150 வருடங்களா வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி நமக்கு நாட்பட்டு இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் கரப்பா நோய்களா இருக்கட்டும் இல்ல சோரியாசிஸ் நோய்களா இருக்கட்டும் இல்ல நமக்கு ஆஸ்துமா வீசிங் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அதுக்கு அப்புறம் இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி நமக்கு கீல்வாத நோய்கள் அதாவது மூட்டுகள் ஏற்படக்கூடிய வலிகள் கீல்வாத நோய்கள் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் நமக்கு முடக்குவாதம் தொந்தரவுகள் இந்த மாதிரி நாட்பட்டு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில ஏற்படக்கூடிய மாற்றத்தினால உருவாகக்கூடிய நோய்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது முழுமையா வந்து சரி பண்ணிக்க முடியும் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில இந்த மாதிரி நாட்பட்டு இருக்கக்கூடிய தொந்தரவுகளுக்கு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலளவுல வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து முழுமையா வந்து சரி பண்றோம் திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாம வந்து பார்த்துட்டு இருக்கோமா நீங்க பயப்பட வேண்டாம் நேர்ல கூட உங்களுடைய மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய மருத்துவ குறிப்புகளையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்கமா ओके थैंक यू मा कॉल பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கமா உங்க பேர் என்ன விமலா மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க விமலா செங்கல்பட்டு மேடம் ஓகே ஃபைன் இது யாருக்கான கேள்வி எனக்காக தான் மேடம் உங்க வயசுமா 37 டாக்டர் நேப்பில் தான் இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேக்கலாம் சரி வணக்கம் சொல்லுங்கமா மேடம் நீங்க செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன் மேடம் இந்த சுகர் தொந்தரவுக்காக தான் மேடம் கேட்கணும் சொல்லுங்கம்மா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் மேடம் இந்த சுகர் தொந்தரவு இருக்கு சரிங்கப்பா அப்பயே பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுக்க சொல்லியிருந்தாங்க ஒரு வருஷமா இல்ல இப்ப குழந்தைக்கு 5 வயசு ஆகுது ஓகேமா பாத்தீங்கன்னா எனக்கு 400 கிட்ட இருக்குது மேடம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயி இப்ப 400 கிட்ட இருக்கு சுகர் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல மேடம் சரிங்கம்மா இப்ப மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா மருந்து எடுத்துட்டா மேடம் இருக்கேன் ஆனா அந்த கை கால் வலிலாம் இன்னும் அதிகமான மாதிரியே இருக்கு சரிங்கம்மா இப்ப இன்சுலின் ஏதாவது போடுறீங்களா இல்ல மாத்திரைகள் மட்டும் எடுத்துக்கிறீங்களா மாத்திரை மட்டும் தான் மேடம் எடுத்துக்கிறேன் சரி ஓகேம்மா இப்போ நமக்கு சர்க்கரை நோய் அப்படினு எடுத்துக்கும் பொழுது இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ 400 இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்கிரீஸ் ஆகுது அப்படினா நமக்கு மருத்துவ முறைகள் வந்து எடுத்துமே நமக்கு வந்து நார்மல் ஆகாம இருக்குது தான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா சர்க்கரை நோய் அப்படினா டெய்லி வந்து நம்ம மாத்திரைகள் வந்து எடுத்துக்கலாம் இல்ல வந்து இன்ஜெக்ஷன் வந்து போட்டுக்கலாம் அப்படினு வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு சர்க்கரை அளவுகளை வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்மளால நார்மல் கொண்டு வர முடியும் தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகளோ ஊசிகளோ வந்து எடுக்கணும்ங்கற அவசியம் கிடையாதுமா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கிறோம் இப்ப சர்க்கரை நோய் அப்படினா எப்படி வந்து மெடிகேஷன்ஸ் வந்து நம்ம எடுத்து அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வரோம் அப்படினா நமக்கு நம்மளுடைய கணையத்துல இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸ் நமக்கு ப்ராப்பரா இன்சுலின் ஹார்மோன் வந்து ப்ராப்பரா வந்து உற்பத்தி ஆகற மாதிரி அத வந்து நம்ம தேவையான அளவு நமக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் போது நமக்கு முழுமையா வந்து சர்க்கரை அளவுகள் வந்து குறஞ்சி நமக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும் இப்ப வீட்ல இருந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நல்ல சவச்சி மென்னு வந்து எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படினாவே நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்குமா இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க கூட நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையிலயும் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி நமக்கு சர்க்கரை நோய்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சர்க்கரை அளவுகளை ரிவர்ஸ் பண்ணி முழுமையா வந்து சரி பண்ண முடியும் தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும்ங்கற அவசியம் கிடையாதுமா ओके थैंक यू मा कॉल பண்ணதுக்கு டாக்டர் வந்து வண்டர்ஃபுல்லா ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் அளிச்சீங்க நன்றி நன்றி நீங்களும் வீட்ல இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கு வேற டாக்டர் உங்களை சந்திக்கிறேன் அண்டலன் கிரிக்கெட் அட்டலிங் பேஃப் மீ வால்